திட்டத்தை வச்சு தான் நாம இந்தியாவிலேயே பெரிய கொடி சொன்னாகணும். ஹாய் எவரிபடி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் தர்மராஜ். நீங்க வாழ்த்து சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்ட் விஸ்வநாத்துக்கு. ஹி இஸ் தி பிரைன் பிஹைண்ட் திஸ் ப்ராஜெக்ட். அதோ விஸ்வநாதே வந்துட்டான். இந்த திட்டத்துக்கு முதலில் என்னமோ தர்மராஜ் தான், ஆனா மூளை எல்லாம் விஸ்வநாத்து. விஸ்வநாத் அம்புன்னா தர்மராஜ் வில்லன் சொல்லலாம். ஹாய் விஸ்வநாத், வெல்கம் வெல்கம். ஹாய், கங்க்ராட்ஸ் மே. தேங்க் யூ. ஹலோ தர்மராஜ், என்னோட வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஜோதி. கங்க்ராச்சுலேஷன் அந்த. இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் உன் டாடி விஸ்வநாத்துக்கு தான். தேங்க் யூ வெரி மச் விஸ்வநாத். நமக்குள்ள இந்த வாழ்த்து நன்றி எல்லாம் இது. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிக்கத்தான் லட்சியம். என் இனிய நண்பர்களே, இந்த நாள் என் வாழ்க்கையின் பொன்னான நாள். இந்த நகரை எழில் நகரமாக மாற்ற வேண்டும் என்ற நம்முடைய கனவுகள் இன்னைக்கு நிறைவேறப் போகுது. இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டத்தை பற்றிய மற்ற விவரங்களை எல்லாம் எனது நண்பர் விஸ்வநாத் உங்களுக்கு சொல்லுவார். தேங்க்யூ. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, அன்பிற்குரிய நண்பர்களே, நமது எழில் நகரத்தின் பங்குதாரர்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கம். நம்முடைய எழில் நகரத்தின் நோக்கம் என்னவென்றால், 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற புதியதொரு நகரம் நமது சென்னைக்கு அருகிலேயே உருவாக வேண்டும். இந்த எழில் நகரத்தில் ஃபிளாட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ஸ்டேடியம், ஸ்விம்மிங் பூல், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா சௌகரியங்களும் இருக்கும். வி நீட் யுவர் கோஆபரேஷன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ப்ராஜெக்ட் துவங்க போகுது. நோ நோ விஸ்வநாத், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் நாளைக்கே துவங்க. அடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த எழில் நகரை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தர்மராஜ் விஸ்வநாத் அவர்களே, வருகை தந்துள்ள பெரியோர்களே, பெருகி வரும் மாநகர மக்களின் பிரச்சனைகளை எல்லாம் புரிந்து கொண்டு தீர்த்து வைக்க வேண்டியதும், சுகாதார வசதிகள் எல்லாவற்றையும் அளிக்க வேண்டியதும் நமது மாநில அரசின் திட்டங்களில் ஒன்றாகும். அரசாங்கத்தினுடைய எந்த சலுகையும் எதிர்பாராமல் இப்படிப்பட்ட சிறந்த நகரத்தை உருவாக்க முன்வந்திருக்கும் இந்த இளைஞர்களின் முயற்சி நாளைய சரித்திரத்தில் இடம்பெறட்டும். வணக்கம். அப்ப நான் வரேன். ரொம்ப நன்றிங்க. தர்மா, எல்லார் முன்னாலே உணர்ச்சி வசப்பட்டு நாளைல இருந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அவசரப்பட்டு சொல்லிட்டேன். அதுல இருக்கிற விலங்கு பத்தி யோசிச்சியா? அந்த சத்யா பண்ண சிக்கலால ஆபீசர் கையெழுத்து போடுறது கூட ஒத்துக்கல. அதனால தானே நாளைக்கு 10 மணிக்கு ஆபீசர் கையெழுத்து போட்ட பேப்பர் உன் டேபிள்ல இருக்கும். ஓகே, அது வந்த பிறகு தான் நான் கேரண்டியா சொல்ல முடியும். என் கேரக்டர் பத்தி உங்களுக்கு தெரியும்ல? ஓகே மேன், ரிலாக்ஸ். ஏன் சின்ன விஷயத்துக்கு டென்ஷன்? இப்பவே லாப கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அது இல்ல, நாளைக்கு நம்ம விஸ்வநாத்துக்கு வெட்டிங் அனிவர்சரி, அதனால ஒரு சின்ன சேஞ்ச் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். திட்ட ஆரம்பிக்க போறது நாளைக்கு இல்ல, நாளைக்கு. சார், உங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க் யூ. இன்னொரு விஷயம், உங்க எழில் நகர் ப்ராஜெக்ட்ல பிளான்ல உள்ளபடி எல்லா வசதியும் உள்ள ஆஸ்பத்திரியை முதல்ல கட்டி முடிச்சிருங்க. எதுக்குன்னா, இந்த இனாக்ரேஷன் விஷயத்தை கேட்டு சத்யாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடலாம். அதனால இதே ஹாஸ்பிட்டலுக்கு முதல் பேஷண்டா அந்த சத்யாவே வரலாம். This is too much. சத்தம் போடாத. இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போடு. போடலைன்னா? ஐ எம் தர்மராஜ். மை பேட் நேம் ஏம தர்மராஜ். மதுரையில தங்கி மெடிக்கல் படிக்கிறவங்க பொண்ண ஒரு பெரிய டாக்டர் ஆக்கி நீங்க பாக்கணுமே தவிர, அதே ஹாஸ்பிட்டல் மாச்சூரியில ஒரு டெட் பாடியா பார்க்க கூடாதுல்ல? ஐயோ, என் பொண்ணு ஒண்ணு பண்ணிடாதீங்க.
வைங்க நம்ம பொண்ணோட இந்த கையெழுத்து ஒண்ணு பெருசு இல்ல அவங்க கேக்குற மாதிரியே போட்டு கொடுத்துருங்க போட்டு கொடுத்துருங்களே சரி உன் பொண்ணுக்கு சங்கு ஊதிட்டு கையெழுத்து போடு ஐயோ வேண்டாம் நான் கையெழுத்து போட்றேன் வெரி குட் சென்டிமென்ட் ஜெயிச்சிடுச்சு தேங்க் யூ பணத்தை எடுத்துக்க உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சுக்க Sit down. Thank you, sir. I am Detective Devaraj. 10 வருஷமா இந்த தனியார் துப்புரி இலாக்காவை நடத்திட்டு வர்றேன். இதுவரைக்கும் எத்தனையோ குற்றங்களை பற்றி துப்பறிஞ்சிருக்கேன், எத்தனையோ குற்றவாளிகளை கையங்களவுமா பிடிச்சிருக்கேன். அதனாலதான் எத்தனையோ அவார்டுகளையும் எத்தனையோ வெகுமதிகளையும் வாங்கியிருக்கேன். இப்ப நடக்க போறது என்னுடைய அசிஸ்டண்டுக்கான என்ட்ரியோ அல்பிதோ முடிஞ்சிருச்சா? என்னமா அப்படி பாக்குற? ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்த அண்ணனுக்கு போர் அடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி ஒரு அற்புதமான டேப் ரெக்கார்ட் ஏற்பாடு. இத பண்ணினது யார் தெரியுமா? ஐ அம் டூ மேக்ஸ். உன் பேர் என்னப்பா? ராஜராஜ சோழன். உன் பேரை கேக்கல, பாப்பா பேரை கேட்டேன். உன் பேர் என்னமா? சித்ரா பிஎஸ்சி. பேரை மட்டும் தான் கேட்டேன். சித்ரா. அது போதும். இப்ப நேரடியா விஷயத்துக்கு வருவோமா? சரிங்க சார். ஒரே கேள்விதான், ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது சார். நான் கேட்டது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்கவில்லை, ஆந்தைக்கு தெரியுமாங்கறதா என்னுடைய கேள்வி. அத சொன்னேன்ல சார், எனக்கு தெரியாது. சோலா கேக்குறேன் சார். இத பாருமா, அண்ணன் கேக்குற கேள்விய முதல்ல நல்லா புரிஞ்சுக்க. இந்த காட்டுல பலவிதமான பறவைகள்லாம் இருக்கும். அதுல மயில், குயில், காடை, கௌதாரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த ஆந்தைங்கிறது. அது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா, இது மாதிரி இருக்கும். எது மாதிரி? அது மாதிரி. அந்த ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியுமா தெரியாதா, இதுதான் கேள்வி. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுமா? எனக்கு தெரியாது சார். போயாமா, உனக்கு வேலை கிடையாது. சீமா தண்ணி சார். एक नया चांद जमाने को दिखाना होगा, एक नया चांद टू डबल लॉज रहा ஹலோ, ஹாய். ஏய் சந்தேக பிராணி, அவரு ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. ஓ வக்கீல் புத்தி எல்லாம் கோர்ட்டோட வெச்சுக்க. அது என்ன விஸ்வநாத்? டோன்ட் ஸ்பாயில் தி ஈவினிங். என்ன ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லு. என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணுங்க. கப். சூப்பர் ட்ரெஸ். உன் பேர் என்னமா? மீனு. உங்க பேரு? முல்லா. மை நேம் இஸ் டேனியல். டேனியல். குட் நேம். ஜோதி, மீனு எங்க? மீனுவா? You are a sweet girl. Visu, நீ நாவை எடுத்து வாங்க. ஜோதி, wedding anniversary அதுவும் அம்மாவும் அப்பாவும் ஜாலியா இருக்கட்டும். சும்மா குழையாதீங்க, கூட்டிட்டு வாங்க. ஓகே. மீனு. அங்கிள், இவர்தான் எங்க டாடி விஸ்வநாத். டாடி, இவர்தான் டேனியல் அங்கிள், நம்ம தோஸ்த்.
அங்கிள் அங்க உம்மனு காணிட்டு இருக்காங்களே அவங்க தான் எங்க மம்மி ஜோதி போமா see you bye அங்கிள் bye wait up come here okay அங்க ஏண்டி போனே ஏய் டாடி நோ ஜோதி அவரு ரொம்ப நல்லவர் பாக்கறோம் எல்லாரும் நல்லவங்க உங்களுக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இன்னைக்கு மிஸ்டர் விஸ்வநாத்துக்கும் அவங்க மனைவிக்கும் இனிமையான திருமண நாள் அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள் அவங்களுக்காக இந்த பாட்டு நான் ज्योति प्लीज प्लीज ज्योति ज्योति मीनू वा सत्र इवंग यार ननक तेरिल विडाम एन तोरतिकिटे वरंगा ए ए ए हेलो ए नी पोमा लुक In the good morning, bad morning, Aki Dadi. Idiot. I'm all right. Va hospital pola. Adha onnu illa. Please. Pathiya va. Va. Evlo dana? Ah, Mr. Sunath, bleeding adhigama irukkanaala rendu munnaadi avasiya rest edukkanum. Heavy dose injection kuduthirukkanaala lesa mayaka irukum. Yaravadhu oru thiru oru koodave irukkanum. Correct time ku marunangala kudukkanum. Okay? Okay, doctor. Thank you. Okay, take care. Deni, va veettukku pola. வேண்டாம் விஷ்ணா ஹோட்டல் கே பேர் ஹோட்டல்ல உன்னை யாரும் சரியா கவனிக்க மாட்டாங்க அப்படிலாம் ஒண்ணு இல்ல நீங்க எதுக்கு சிரமப்படணும் ஏய் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள சிரமம் என்ன இருக்கு கம் ஆ
Mr. Sivaraj, yes, sir. Hospital is yours. Okay. Mr. Nagaraj, roads. Okay. Sheila, you sir? Take care of health club. Okay, Pratap, sir. Swimming pool is yours. Okay, sir. Hello. Jyothi. Daniel, you have to take care of him? No. Why are you doing this? Don't neglect him. 11 o'clock. Take care of him. What? மாத்திரை சாப்பிடு அம்மா. பயப்படுறதுக்கு அவன் புலியா சிங்கமா சில்லிக்க அது சரி டேனலுக்கு மருந்தல கொடுத்துட்டியா சரிதான் போ டைமுக்கு டைம் மருந்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆனா அவளை கண்டா மட்டும் பயங்கர வாட்ஸ் ஆல் திஸ் ஜோதி அதுக்கு இல்லைங்க அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் நல்ல வெள்ளனே மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு ஜோதி பார்வையால மனுஷனோட மனசை புரிஞ்சுக்க முடியாது கெட்டவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டா தொட்டதெல்லாம் தப்பாதான் தோணும் முகமே மனசு காட்டி கொடுத்துரும்
அவன் முகத்தை பார்த்தாலே எனக்கு அப்படியே குமட்டிட்டு வருதுங்க. டேனியல் அப்படிப்பட்டவன் இல்ல. பிசு, நீங்க என்ன மட்டும் நம்ப மாட்டீங்களே? நீ யாரையுமே நம்ப மாட்டேங்கிறியே. அப்போ இப்ப நான் சொன்னதா போயிங்களா? நிச்சயமா வர. ரைட். ஹாய் டேனியல். ஹாய். என்னப்பா காலையில ட்ராக் சூட்டு? நீ ஜாகிங் வர வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்க. உன் ஒய்ஃப் காட்டின கருணையினால மென்டலி பிசிக்கலி ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நான் அவசரமா வெளியே புறப்படுறேன். ஓகே ஓகே, நானே உன்னை ட்ராப் பண்றேன். ஆ ஜோதி, நானும் டேனியலும் வெளியில கிளம்புறோம். ஆ டேனியல், நான் கேரேஜ் போய் கார் எடுத்துட்டு வரேன். ஓகே. நான் புறப்படுறேன். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் ஒண்ணு விடாம என் டைரியில பதிவு பண்ணிருக்கேன். அதுக்கும் மேல உங்களோட அன்பையும் மீனுவோட சிரிப்பையும் என் இதயத்துல பதிவு பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறதெல்லாம் அங்கிள் அங்கிள் எங்களை விட்டு போக போறீங்களா அங்கிள்? போகாதீங்க அங்கிள். அங்கிள் ஏய் மீனு 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 மீனு, நம்மள எல்லாம் விட்டு அவரால் எங்கம்மா போக முடியும்? இது அவர் வீடு, மறுபடியும் வருவாரு. ஜோதி டிராப் பண்ணி பண்றேன். ஓகே டேனியல் கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சிட் டவுன் ப்ளீஸ். என்னாச்சு சார்? பாத்து உட்காரு சொல்ல வந்தமா. பாத்து 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 பாத்து, இப்ப கேள்வியில ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். இப்ப என்ன பண்றான்? நீ நானுமா சேர்ந்து ஒரு திருடன துப்பறிய போய்கிட்டு இருக்கான். போய்கிட்டு இருக்கமா? நாம யார தேடி போறோமோ அதே திருடன் எதுக்க வர்றான் கையில கத்தியோட? பயப்படாதீங்க, இது வெறும் கதை தான். மேட்ரு என்னன்னு கேளுங்க. கத்தியோட வந்த திருடன் திடீர்னு உன் மேல பாஞ்சு உன்னைய மடக்கி இந்த அழகான கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு ஏங்கில இருக்க துப்பாக்கிய கீழே போடுன்னு சொல்றான். அப்ப நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏங்கில இருக்க துப்பாக்கிய கீழே போடுங்க சார் சொல்லுவியா? இல்ல என்ன பத்தி கவலைப்படாதீங்க சார், உங்க கடமை நீ நிறைவேற்றுங்கன்னு சொல்லுவியா? என்ன சார் கேளுத்தனமா பேசுறீங்க? எது இவ்ளோ பெரிய ஆபீஸ் வச்சுக்கிட்டு இப்படி முட்டாள்தனமா கேள்வி கேக்குறீங்க? இருமா, இப்ப என்ன உன்னை தப்பா கட்டுப்பட்டு இப்படி திட்டுற? கேவலம் நீங்க குடுக்குற 2000 ரூபாய் சம்பளத்துக்காக யோவிய நாளுக்கு விடணும். நீங்க அவளை சுட போயிட்டா அவன கத்தியால குத்திட்டானா எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் யார் சார் பதில் சொல்லுவாங்க? அப்படி ஒரு வேலை எனக்கு தேவையில்லை. இருமா, ஏன் அப்படிலாம் சொல்லப்படாது. ஐ லைக் யூ லேடி, நான் உன்னைய அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். ஹாய் விஸ்வநாத். ஹாய் ஹாய். என்ன சண்டேல கூட வேலை செய்யற? வேலை செய்யறதுக்கு நாள் கிழமை பார்க்க கூடாது. We are dedicated people. அதுவும் இல்லாம வேலை பெண்டிங் ஆயிட்ட நீ என்ன பெண்ட் எடுத்துட மாட்டே? நீ என்ன பெண்ட் எடுக்காம இருந்தா போதும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பாது? எழில் நகர் எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்டும் நமக்கே கிடைச்சிருக்கு. தென் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கே நாம டெல்லிக்கு போய் இந்த ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறோம். நான் எதுக்கு அங்கே வரணும்? ஒர்க் ஆர்டர் வாங்குறதுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீ தானே கொடுக்கணும். அதுவும் இல்லாம முக்கியமான ஃபைனான்சியல் மீட்டிங் வேற இருக்கு. இதெல்லாம் எனக்கு புரியாது இல்ல. இப்போ அது தெரியுதுங்களா? துட்டு மட்டும் இருந்தா போதுமா? படிப்பும் அவசியம்னு புரியுதா? என்ன அன்னைக்கு நான் அடிச்ச டயலாக திருப்பி எனக்கே அடிக்கிறீங்களா? சாரி. ஓகே சார். நாளைக்கு மீனு பர்த்டேப்பா? ஐயோ மறந்துட்டேன். என்னால டெல்லிக்கு வர முடியாது. ஈவினிங் ஃபிளைட்ல வந்துருப்பா. அப்ப நீ எனக்கு தான் மினிஸ்டரோட முக்கியமான மீட்டிங் இருக்குல்ல டெல்லியிலயா? ஏய் என் ஹோம் டிபார்ட்மெண்ட் டிஷ்யூ. ஏய் அதெல்லாம் நான் பேசி சமாதானப்படுத்திடுறேன். மேனேஜ் பண்ணுவேன். ஓகே. ஆனா மீனு பர்த்டேக்கு வரமாட்டியே? இதோ வர விஸ்வநாத். இது வரைக்கும் மீனு பர்த்டேக்கு நான் வராம இருந்தது இல்ல. நான் வராம இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்க வந்து சேரும். மிஸ் பிரேமா நோட் பண்ணிட்டேன் சார். கிளரன்ன
கண்ணடி பாலா உன் பார்வைக்கு மேலா உன் பாதம் பன்னீர் பூவா நீ சந்தன சிற்பம் சிறு தென்னடி பஞ்சம் நீ எந்த மண்முத்து மாலை என்றாக மாலிரு உனக்கு காணிக்கை பல நூறு வேடிக்கை நிகழ்த்து தொழுதேன்னடி பாலா உன் பார்வைக்கு மேல உன் பாதம் பன்னீர் பூவா நீ சந்தன செல்வம் சிறு பெண்ணடி பஞ்சம் நீ எந்த மண்முத்து மாலை சுபாஷினி நீ எந்த சௌந்தர்ய நகரி சல்லாபமாய் உல்லாசமாய் ஒயிலாக நடக்கின்ற ராணி முத்தாக மணியாக சிரிக்கும் சிலை சொத்தாக தந்தாயே சந்தோஷமே தரிசனமே தந்தவளே தனிமொழி பேசிட வேண்டும் அன்பே 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 நினவென்னடி பாலா உன் பார்வைக்கு மேலா உன் பாதம் பன்னீருவா நீ சந்தன சிற்பம் சிறு தென்னடி பஞ்சம் நீ எந்த மண்முத்து மாலை மந்தாரப்பூ நீ எந்த தீபத்தில் ஜோதி ஓயாரமே பூச்செண்டு நீ நெஞ்சில் தந்திடுவாய் சாந்தி நீ சொக்க தேவதை கை கொட்டடி நூறாண்டு வாழ்ந்திடலாம் தடையில் நடி பூமலைகளை தேன்மலர்களை உன்னிரு கண்ணில் கண்டு அன்பே 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 நிலவென்னடி பாதா உன் பார்வைக்கு மேலா உன் பாதம் பன்னீர் பூவா நீ சந்தன சிற்பம் சிறு தென்னடி பஞ்சம் நீ எந்த மண்முத்து மாலை என்றாத மாலிகை உனக்கு இன்று காணிக்கே பல நூறு வேடிக்கை இதயத்தில் சொல்லுதே நிலவென்னடி பாலா உன் பார்வைக்கு மேலா உன் பாதம் பன்னீர் பூவா நீ சந்தன சிற்பம் சிறு தென்னடி பஞ்சம் நீ எந்த மண்முத்து மாலை நீ தள்ள ஏண்டா எங்க தெருவுல ஒரு அழகான பொண்ணு சரி தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு சரி ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தா சரி சொல்லுபா நானும் எதாச்சியா அவ பின்னாலேயே போக அந்த பூவாசம் என் மனச இழுக்க அதுல இருந்து ஒரே ஒரு பூவை நான் பறிக்க அடிச்சா பாருங்க கிழிஞ்சிருச்சு எதுல செருப்புல செருப்புல அடிச்சா அதே அடியில லாடம் கட்டி இருந்தது அப்ப கிழியா கிழிஞ்சிருச்சா சாராது
மேடையில ஏறி பேச பேசுறீங்களே அதே மாதிரி இங்க ஒரு தடவை பேச்சு காட்டுங்க பைய ஆசைப்படுறான் அது ஒரு மேடை இருந்து ஒரு செட்டப்பா இருந்தா தாராளமா இது மேல ரெண்டு பேசுங்க இல்ல பையன் முதுகு மேல ரெண்டு பேசுங்க அவ்வளவு மரியாதை இல்லைங்க அப்ப அது மேல ரெண்டு பேசுங்க சரி மல்ல 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 பெரியவர்களே வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்ப்பதற்கு தான் வாழ்ந்து பார்ப்பதுதான் வாழ்க்கையானது ஏனென்றால் வாழ்ந்து பார்ப்பதெல்லாம் வாழ்க்கை ஆகிவிடாது வாழ்க்கை வேறு வாழ்ந்து பார்ப்பது என்பது வேறு ஏனோ இது எதிர்கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்று கடைசியாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் வாழ்க்கை சும்மா ஏதோ பேசி காட்டியா சொன்னோம்னா என்னமோ வாழ்க்கை வாழ்க்கைன்னு இருக்கிறேன் வாழ்க்கை கெடுத்து போடுறீங்க நீங்க இறங்க நீங்க ஆமா உனக்கு என்ன வேணும் எங்க வந்த நீங்க என்னமோ பேச சொன்னீங்களேன்னு பேசுன இத பிடிங்க உண்டாங்க என்ன அங்கேயே கலாண்டு வந்த மாதிரி இருக்கு என்ன இது அட நம்ம வீட்டு தோட்டத்துல கடந்ததுப்பா வெடிகுண்டா இருக்கு வெடிகுண்டா வெடிகுண்டா ஒரு சின்ன சந்தேகம் தான் ஏயா உனக்கெல்லாம் வெடிகுண்டு வைக்க ஆரம்பிச்சாங்களா சொல்ல நாமெல்லாம் ரொம்ப பதமா இருக்கணும்டா இனிமேல் முதல்ல எடு டேய் எங்கடா இங்க வச்சத காணா நான் தான் உங்க பின்னாடி வச்சேன் ஏடா எல்லாம் போறத எல்லாம் இருங்கண்ணே ஏன் பின்னாடி இருக்க மெதுவா அப்பா இது என்ன அளவு சொல்லி தரையா தம்பி நான் ஒரு அரசியல்வாதி எனக்கு நிறைய எதிரிங்க இருக்கிறாங்க சரி எவனாவது என்ன கொல்றதுக்காக பாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கானா இல்ல என்ன பயமுறுத்துறதுக்காக வச்சிருக்கானா இது வெடிக்குமா வெடிக்காதா பார்த்து சொல்லணும் ஐயோ இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயம்யா நம்ம அஸ்டன் இருக்கானே இதெல்லாம் பூனு ஊதி தள்ளி ஏன் பயப்படுற நான் இருக்கல்ல நீங்க இருப்பீங்க நான் இருப்பேனா இருப்பேன் இப்ப நீ என்ன பண்ற இத உள்ள கொண்டு போய் வெடிக்குமா வெடிக்காதான்னு செக் பண்ணி கொண்டு வர போடா மாதா ஏசுன்னு ஐயா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடும் என்ன போனவன் என்ன காணும் சார் அது அப்ரண்டிஸ் பையன் ட்ரைனிங் பத்தாது அதனால கொஞ்சம் பையன் போறவன் தான் பாத்து வருவான் கொஞ்சம் இருங்க அப்ப நீ போய் பாத்துட்டு வா ஏங்க நான் தான் அவசியம் பார்க்கணுமா அட போயா நான் மீட்டிங்கு போகணும் இரியா நம்மள தள்ளி விடுறானே ரொம்ப நேர போராட்டத்துக்கு பிறகு அது என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன் உண்மையிலேயே அது என்னன்னா அண்ணா அண்ணா நீங்க எங்க அண்ணா போயிட்டீங்க உன்னை பாக்குறதா யார் உள்ள போய்க்கிறாங்க ஐயா நீங்க கொடுத்தது வெடிக்கிற குண்டுதா ஐயா குட் மார்னிங் தர்மா என்ன தலை போன மாதிரி உட்கார்ந்துருக்க நீ பண்ணி இருக்கிற வேலைக்கு தலை மட்டும்தான் போகல குடிய முழுகி போச்சுரா என்ன ஆச்சு? பட்ஜெட்டை திருத்தி 200 கோடிக்கு வர மாதிரி எழுதியிருக்கேன் இதை நீ சாங்ஷன் பண்ணி கொடுக்கணும் நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதுதான் ஒர்க்கிங் பார்ட்னரோட வேலை அதுவும் இல்லாம நீ முதல்ல கோட் பண்ணது தப்புன்னு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு சாரி ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நான் எந்த அக்ரிமெண்ட்லயும் கையெழுத்து போட மாட்டேன் எந்த லெட்டரையும் ரெடி பண்ண மாட்டேன் மிஸ்டர் விஸ்வநாத் நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க நீ சொல்றதுக்கெல்லாம் ஆடுறதுக்கு நான் ஒண்ணு தலையாட்டி போமா சொல்றத செய்யலன்னா நான் மிருகம் ஆயிடுவேன் தர்மா ரொம்ப டென்ஷன்ல இருக்கு ரிலாக்ஸ் எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசலாம் ஐயா
அவர் வீட்ல இல்ல. தெரிஞ்சு தான் வந்தேன். எதுக்காக வந்தீங்க? மனசுல உள்ளத சொல்றது. ஏ மனசுல இருக்கறத நீ தெரிஞ்சிட்டா உயிர் இருக்கிற வரைக்கும் நீ என்ன மறக்க மாட்ட. அது கடையாளம் தான் இந்த குங்குமம் வளையல் இதெல்லாம் அண்ணன் தங்கச்சிக்கு கொடுக்கலாம் கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம் இஷ்டப்பட்ட காதலிக்கு ரெண்டு மனசும் புரிஞ்சிக்கிறதுக்காக காதலன் கொடுக்கலாம் நான் கொடுக்கிறது உன் இதயத்துல இதுக்கு மேலே பேசாத நான் ஜென்மோ என்ன நினைச்சிட்டியா சந்தி சிரிச்சிரோ ஜாக்கிரதை கட்டின புருஷனை விட்டுட்டு ஓடி போறவே இல்லை நான் யார் பொம்பளைங்களை தெய்வமா நினைச்சு கையெடுத்து கும்பிடுறாங்களோ அவங்க மனசுலயோ தெய்வம் இருக்கும் ஜோதி நான் சொல்றத கேளு நீ சொல்றதெல்லாம் கேக்கிறதுக்கு நீ என்ன கட்டிக்கிட்டவனும் இல்ல வெச்சிக்கிட்டவனும் இல்ல நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் உன்னை எல்லாம் மதிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார்ல என் புருஷன் உன் ஃப்ரெண்ட் விஸ்வநாத் அவர் வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறியே அவருக்கு துரோகம் பண்றியே இது உனக்கு நல்லது இல்ல மஞ்சள் குங்குமம் கொடுத்து வளையனையும் கொடுத்துட்டா நான் உன் வரையில விழுந்துருவேன் நினைச்சியா தங்கம் தங்க நெக்லஸ் கொடுத்துட்டா தரக்கிட்டு போயிடுவேன் நினைச்சியா பூவையும் புடவையும் கொடுத்து இதுல இருக்கிற தாலையையும் கட்டி புருஷனே மாட்டில அடைச்சு வந்தியா நான் அப்படி நினைக்கல நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னேன் இவன் ஸ்டைல் இவன் பேச்சு இவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லைன்னு என் பேச்சு கேட்டீங்களா என் பேச்சு கேட்டீங்களா இன்னைக்கு இன்னைக்கு நீங்க இல்லாத சமயம் பார்த்த உங்க ஃப்ரெண்ட் டேனியல் டேனியல் ப்ளீஸ் கண்ட்ரோல் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் டேனியல் என்னப்பா என்ன இதெல்லாம் ப்ளீஸ் விஷ்ணுநாத் சின்ன வயசுல தப்பு பண்ணிட்டா எத்தாய் கன்னத்துல அடிச்சிருவாங்க ஆனா இப்போ ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சது அதுதான் என் தலைவீதி அவங்க சொன்ன மாதிரி என்னோட மொழி என் பேச்சு என் முகம் பாரு பாரு என் முகம் எல்லாமே கெட்டதா இருக்கு அவங்க சொன்னதெல்லாம் நிஜம் அவங்க சொன்னது எல்லாம் நிஜம் ஆனா இதெல்லாம் என்னுடைய தப்பு இல்ல விஸ்வநாத் என்ன படைச்ச அந்த தெய்வத்தோட தப்பு என்ன பெத்து போட்டு செத்து போனாலே அந்த தாயோட தப்பு என்ன தாயா இருந்து வளர்த்தது யார் தெரியுமா என் சகோதரி அந்த சகோதரி எப்படி இருப்பாங்க தெரியுமா அந்த சகோதரியா தான்
என்னடே முடிக்கிற நடரி ஸ்டேஷனுக்கு சார் நான் அப்படிப்பட்டவ இல்ல சார் என்னை விட்டுடுங்க சார் நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல பழந்துன்னு கொட்ட போட்டவன் இந்த ஏரியால இருந்துட்டு உத்தமின்றியா உங்களை எல்லாம் சூளையில வச்சு சுட்டா தாண்டி உருப்பிடுவீங்க ஏங்கரே ஏங்கரே சார் சார் அவங்க எங்கள மாதிரி இல்ல ரொம்ப நல்லவங்க தயவு செஞ்சு அவங்களை விட்டுடுங்க சார் ஒரு செருப்புக்கு இன்னொரு செருப்பு சாட்சி எடுத்துட்டு போடா சார் நாங்க தெரியாம இந்த இடத்துக்கு கூட வந்துட்டோம் நான் தப்பானவல்ல சார் தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க சார் நடிச்சது போதும் எழுந்து ஹேய் நடரி ஸ்டேஷனுக்கு சார் எங்க அக்கா எந்த தப்பு செய்யல சார் தயவு செய்து எங்க அக்காவை விட்டுடுங்க சார் எங்க அக்கா நல்லவளா கெட்டவளா நாளை காலையில தெரியும் ஆடி ஆடி இன்னைக்கு மாமல் கம்மியா இருந்தாலும் மாம்பழம் சாப்பிட்டது மனசுக்கு ரொம்ப திருப்தியா தான் இருக்கு எங்க அக்கா எங்க சார் உங்க அக்கா அங்க சாவி இங்க ஒன்னால முடிஞ்ச நீ இத எழுது நீ இத முதல்ல குடிப்பியும் அப்புறமா சாவிய எடுப்பியும் அக்கா 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 சரியா தெரிஞ்சுக்காம சந்தேகப்பட்ட மாதிரி நானும் இவரை சந்தேகப்பட்டிருந்தா உனக்கு எப்படி ஒரு அண்ணன் எனக்கு எப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்க மாட்டான் காட் இஸ் கிரேட் ஏய் மரண நம்ம கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஹலோ 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 உங்க அண்ணன் தங்கச்சி சென்டிமென்ட்ல எனக்கு சாப்பாடு போட மறந்துட்டீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா மீனு இனிமே நாமெல்லாம் அங்கிளோட சேர்ந்து தான் சாப்பிட போறோம் அப்படியே அங்கிள் ஹாய் மீனு குட்டி ஜோதி ஓ மைண்ட்ல இந்த டென்ஷன்லாம் கிளியர் ஆயிடுச்சா தட்ஸ் குட் மீனு இந்த அண்ணன் தங்கச்சி ஒண்ணா சேர்ந்ததுக்கு ஏதாவது செலிப்ரேட் பண்ணணுமே சிப்ஸில பெப்சி குடிச்சிட்டு பிக்னிக் போலாமா டாடி யா 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 ஓடுகின்ற மெழுங்களை கேளுங்க கேளுங்க எங்க நெஞ்சின் பாட்டு
சுப்பிரபாதம் பாடிக்கிட்டு ஓடுங்க ஓடுங்க உங்க பாதைய பார்த்து எனது மனதில் தருகும் இசைகள் எல்லாமே பாடுகின்ற கவிதை பாவனைகள் உனதே எனது மனதில் தருகும் இசைகள் எல்லாமே பாடுகின்ற கவிதை பாவனைகள் உனதே ஓடுகின்ற மிருங்களை கேளுங்க கேளுங்க எங்க நெஞ்சின் பாட்டு சுப்பிரபாதம் பாடிக்கிட்டு ஓடுங்க ஓடுங்க உங்க பாதைய பாட்டு சிரிப்பதெங்கள் மேலே தூரமில்லை வானந்தான் பறந்து செல்லலாம் அள்ளி அள்ளி தந்தா குறைவதில்லை பாசம் சொன்னதை சொல்லி கழித்து பார்த்ததே நீ பாடம்மா கோபுரம் ஆண்களின் சரணாலயம் மண்ணில் வந்த சொர்க்கமே நம்ம புயில்தான் காக்கையின் கூத்தில்தான் வாழுதே உறவுக்குள் இனி பகையில்லை ஸ்நேகந்தானே கொண்டவர் பாக்கியசாலிகள் உங்களை தேடிட்டு ஆபீஸ்க்கு போனேன் இங்க புதுசா புறப்பட்டீங்க சொன்னாங்க அத குறுக்கோயில வந்து மடக்கிட்டேன் எதுக்கு குறுக்க வந்த எதுக்கு மடக்கறங்கறத தெல்ல தெளிவா நாளை வாரத்துல நடக்குன்னு சொல்லியா ஏன் பேக ஒருத்தன் திருடிட்டான் 1 2 3 4 ஓகே நாளை வரத தான் எங்க எப்போ எப்படி பறி கொடுத்தங்கற விஷயத்தை அண்ணன் கிட்ட தெளிவா ஆக்ட் பண்ணி காட்டு ஆக்டிங் என்ன தெரியுமா நடிப்பு தானங்க வெரி குட் தெரிஞ்சு வச்சிருக்க இப்போ நீ என்ன பண்ற பைய பறி கொடுத்தறதுக்கு பறந்து போயிட்டு இருக்க ஓகே டிரைவர் ஃபாலோ மீ லா 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 சார் சார் இதே இடம்தான் சார் இதே இடமா ஆமா சார் ஏயா இங்க ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கியா இங்க அடிச்சான் ஆள் நடமாட்டத்துக்கு நடுவுல தான் சார் அடிச்சிட்டு போயிட்டான் அப்படியா சோனா இது ரொம்ப சீரியஸான கேஸா இருக்கு உடனே இமிடியட்டா துப்புறஞ்சாகணும் சார் இது நம்ம திறமைக்கு விடப்பட்ட ஒரு பெரிய சவால் வெரி குட் ஆமா நீ பேக்ல என்னென்ன வச்சிருந்தங்கறத புள்ளி விவரமா சொல்லு 10000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன் சார் நெக்ஸ்ட் ஒரு வைர முதிரை வச்சிருந்தேன் சார் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட்
சேம் ட்ரெஸ்ஸா? ஆமா சார். நல்லா பார்த்து சொல்லுப்பா, இதே மாதிரி ட்ரெஸ்ஸா இல்ல இந்த மாதிரியா? இதே மாதிரி தான் சார். சரி, பாக்குறதுக்கு ஆள் எப்படி இருந்தான்? சொங்கி மாதிரி இருந்தான். அது என்ன என்னைய பார்த்து சொல்ற? ஒரு குத்து மதிப்பா தான் சொன்னேன். அது இருக்கட்டும். திருட வந்தவன் நடந்து வந்து திருடனானா, ஓடி வந்து திருடனானா? பைக்ல வந்தான் சார். பைக்லயா? அவன் எப்படி திருடனா நாய்க்கு பண்ணி காட்டு. ஏன் சார், தத்ரூபமா வேற நடிக்க சொல்றீங்க, பொருள் இதெல்லாம் எப்படி சார் நடிச்சு காட்ட முடியும்? கரெக்ட். சோலா பேக் தானே? இந்த பாவச்சுக்க எவ்வளவு சொன்ன? 10,000 பணமா? ஆமா சார். என்கிட்ட ஒரு 7,000 பணம் இருக்கு. ஆமா, காலையில உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தேன்? 6 மாச சம்பளம் 3,000 கொடுத்தீங்க. மாசத்து கேக்குற சம்பளம் எவ்வளவுதான் கேட்டேன்? 3,000. கொண்டா அப்படி 10,000 அப்படி வேற என்ன? மோதிரம். மோதிரம் மூடு வரணுமா இல்லையா? ஆமா சார். அப்புறம் பேண்ட் ஷர்ட் சார். ஓஹோ, எப்பா இந்த ட்ரெஸ் இல்லாம ஓன் ட்ரெஸ் வச்சு ஆக் பண்ணி காட்ட முடியல? அண்ணே குவாலிட்டி கொடுங்கண்ணே, அப்பதானே நடிக்கிறதுக்கு ஒரு மூடு வரும். அதுவும் சரிதான். உனக்கு வர வேண்டிய வந்துருச்சா? வந்துச்சு ஐயா. நடிச்சு காட்டு. இப்ப நீங்க பறி கொடுத்தவன். ஆமா பறி கொடுத்தவன். நான் திருடன். ஓஹோ, எப்படி திருடன்றத பாருங்க. இந்தாங்க பேக் பிடிங்க. எங்கிட்டு மாடப்பா? இந்த பக்கம். இந்த பக்கமா? ஆமா. மோட்டர் சீக்கணும்ல? அது இல்லாமையா? இப்ப என்ன செய்யணும்? நீங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருங்க, நான் வண்டியில வந்து எப்படி திருடுனான்றத காட்டுறேன். ஓ, அப்படி போறியா? அப்புறம் சொல்ல என்னங்க? ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன நடக்குங்கறத கரெக்ட்டா நோட் பண்ணிக்க. சரிங்க ஐயா. அப்ப நான் போலாமாப்பா? ஆஹா, அப்படியே தத்ரூபமா நடந்து காட்டலாம் பாத்தியா? அவன் கலைஞன். ஆமா சார். இந்த கேஸ் நம்ம விடவே படாது. விடக்கூடாது சார். ரெண்டு லோன் பாத்துறோம். ஆமா சார். எங்க போனவன் ஆளை காணா? அந்த முக்கில சுத்தி வருவான் சார். அறிவு இருக்கா சார் உங்களுக்கு? என்ன பேச்சு பேச்சு இருக்கும்போது அறிவு இருக்கான்னு கேக்குறேன் நான். ஆமையா, அறிவு இருக்கா உனக்கு? எனது யாவா? ஆமாண்டா, அறிவு இருக்காடா உனக்கு? என்னடா பெரிய பேச்சு பேசுற? முக்கில போய் திரும்ப போனா மூதேவி. என்னடா என்ன சொல்ற? மரியாதையா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. 6 மாசத்துக்கு ஒருக்க சம்பளம், அதுல வேற பெரிய புடிங்கி மாதிரி பணத்தை புடிங்க அவன்கிட்ட கொடுத்துட்டேன். மரியாதையா பணத்தை திருப்பி கொடுத்து கடிச்ச கொண்டு போடுவோம். வீடு வரைக்கும் தொடர்ந்து உள்ள இன்னைக்கு சட்டி வர போல. 5,000 பிடிச்சு எடுத்து அசிங்கப்படுத்தாத. வேணாம், மரியாதை படுத்து கொடுத்துரு. ராஸ்கல், யார் பிடிச்சிக்கிட்டு கிடைக்க? 5,000 பிடிச்சு அவங்க கிடையே. நான் முதலாளி தொழிலாளா சார்? மன்னிச்சிருங்க சார், பணத்தை பறி கொடுத்த பதஷ்டத்துல நீங்க யாரு நான் யாருங்கிறதே மறந்துட்டேன் சார். சாரி சார். அதுக்காண்டி 5,000 கையப்புற நீங்க. மன்னிச்சிருங்க சார். ராஸ்கல், வாடான பிடிப்பான். விட்டதை நீ பிடுங்கிறியா? In place, same table, same persons, but டிஃபரெண்ட் சிச்சுவேஷன். மனுஷனுக்கு சந்தேகம் தீர்ந்துட்டா பிரச்சனைகளும் தீர்ந்து போயிடுதுல்ல. அண்ணா, நல்லது நடக்கணும்னா சில சோதனைகளை தாண்டி தான் ஆகணும் இல்லையா? ஹலோ பிரதர் அண்ட் சிஸ்டர், அதனால தான் சொல்லியிருக்காங்க பொறுமையா இருக்கிறது கடலை விட பெரிய விஷயம். நான் வந்த வேலை முடிஞ்சது, நாளைக்கு நான் ஊருக்கு போலான் இருக்கேன். அண்ணா, இன்னும் கூட கொஞ்ச நாள் நீங்க எங்க கூட தங்கிட்டு போகலாம் இல்லையா? உங்களோட இருக்கணும் தான் எனக்கும் ஆசையா இருக்குமா, ஆனா ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, போய் தான் ஆகணும். அங்கிள், நீங்க எங்கேயும் போக கூடாது, எங்க வீட்லயே இருக்கணும். மீனு, நீங்க எல்லாரும் எப்பவும் என் இதயத்துல தான இருக்கீங்க. All your sweet memories here. அண்ணா, மறுபடியும் எப்ப வருவீங்க? இந்த அனாதைக்கு இருக்கிற உறவே நீங்க தானே. நான் போற வேலை முடிஞ்ச பிறகு திரும்ப இங்கேயே வந்துடுறேன். அங்கிள், நீங்க தான் என்னோட அடுத்த பர்த்டேக்கு வந்து கட்டாயமா பாட்டு பாடணும். ஷோ, இந்த பர்த்டேக்கு தனியா பாடல, அடுத்த பர்த்டேக்கு ரெண்டு பேரா வந்து பாடுறோம். ஏய், ஹலோ ஐயா, என்னமோ அர்ஜென்ட்டா பாக்கணும்னு சொன்னீங்களா? உனக்கு பிடிச்சா அர்ஜென்ட்டா பாக்கணும்னு சொல்லுவேன், இல்லன்னா கடிச்சு கொதறிடுவேன். வாட்ஸ் அ மேட்டர்? போட்டு என் மனசாட்சிக்கு விரோதமா, நான் எந்த கையெழுத்து போட மாட்டேன். மனசாட்சி
திங்கிறதுக்கு சோறு இல்லாம நிக்கிறதுக்கு இடம் இல்லாம தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தப்ப எங்கடா போச்சு மனசாட்சி? அன்னைக்கு நீ ஜோதி பிரிஞ்சு நின்னப்போ உன் அத்தையும் மாமா உன்னை பிச்சைக்காரன் கூப்பிட்ட வாயாலேயே வாங்க மாப்பிள்ளைய கூப்பிட வச்சுதான் அந்த மனசாட்சியில இட்ஸ் மை மணி. இன்னைக்கு நீ உன் பொண்டாட்டி உன் பொண்ணு மூணு பேரும் வசதியா இருக்கிறது காரணம் நம்ம பிச்சைடா. ப்ளீஸ் மூடுறா வாய. பிச்சைக்கு நீ ஒண்ணு சும்மா கொட்டி கொடுக்கலப்பா. பெட்டியில இருந்தா பணம் குட்டி போடு நினைச்சியா? தொழிலதிபராணி ஆனதை என்னோட உழைப்பால் கோடி கோடியா தர்மம் பண்றவங்களே யாருன்னு தெரியாம இருக்கிற இந்த சமுதாயத்துல தர்மராஜ் தர்மராஜ் திருமண திசையெல்லாம் தெரிய வச்சது ஏன் புத்தி? அந்த நன்றிய நீ நினைச்சிருந்தா நான் சகோதரன் நான் நினைச்ச சிந்தின வேர்வை இன்னைக்கு நீ பிச்சைன்னு சொல்லியிருக்கவாள். லுக் உன்னோட பணத்தை வச்சு ஒரு விஸ்வநாத கூட உன்னால் உருவாக்க முடியாது. ஆனா இந்த விஸ்வநாத் மனசு வச்சானா உன்ன மாதிரி நூத்துக்கணக்கான தர்மராஜ உருவாக்க முடியும். எஸ் உருவாக்கி காட்டுறேன் துரோகி. நோ அவன் போட்டு விடு போ. நான் நினைச்சது நடக்கணும். எனக்கு கையெழுத்து வேணும். ஏய் விஸ்வநாத் என்ன எடுத்துட்டு போறியா? Come on, come on, move, move, come on! Come on! Come on, get in! Be alert! Stick it, Bo! Come on, fast! இனிமே இந்த உலகத்துல நீ தலைநிமிர்ந்து நடக்கலாம். இன்னைக்கும் சபதம் நிறைவேறிடுச்சு. Yeah.
என் தர்மம்? விஸ்வநாத், கண்ட்ரோல் யுவர் செல். கமிஷனர் சார், எனி க்ளூ? நோ சார். தீவிரமா விசாரணை பண்ணணும். எஸ் சார். எனக்கு உடனே ரிப்போர்ட் கொடுக்கணும். ஓகே சார். ஓகே ஓகே. ஜஸ்ட் எ மினிட் சிஎம் சார். கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட வந்தீங்க, பூமாலைய போட்டீங்க, நாளைக்கு பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல உங்க போட்டோ வரணும்னு என்னென்னமோ பண்ணீங்க, இப்ப கிளம்பிட்டீங்க. சபாஷ், நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. என் தர்மராஜ், அவர் பேருக்கு ஏத்த மாதிரி தர்மவான் சார். பாடி கார்ட்ஸ் இருந்து கூட அவன் உயிர் அவனால காப்பாத்திக்க முடியலன்னா எங்கள மாதிரி இருக்கிறவங்களோட கதி என்ன சார்? மிஸ்டர் சத்யா, நோ நோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் ப்ளீஸ். உங்க பார்ட்டியை பாதுகாக்கிறதுக்கும் நீங்க எலெக்ஷன்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கும் உங்களுக்கு எங்கள மாதிரி பிசினஸ் மேக்னட்ஸ் தேவை, அண்ட் தட்ஸ் எ ஃபேக்ட். உங்க வேலை முடிஞ்சதோ எங்களை நெக்லெக்ட் 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 பண்ணுவீங்க. எதுக்கு சார்? ஏன் சார் சும்மா நிக்கிறீங்க? உங்களால பேச முடியாது. கம் ஆன், டெல் மீ தி ஆன்சர். ஏன் சார் நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? சட்ட மனுஷனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர அதுவே அவனை கொண்டு சவக்கூடிக்கு அனுப்பக்கூடாது. அதனிக மறந்துட்டீங்கல்ல மிஸ்டர் சத்யா. லுக், நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க சார். உங்களுக்கு கும்பிடு போட நாங்க தயாரா இருக்கோம். நீங்க என்னதான் சமாதானம் படுத்தினாலும் என் தர்மா, என் தம்பி மறுபடியும் வரமாட்டான். அதுக்குன்னு சும்மா இருந்தா இந்த மாதிரி கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க உடனே சிவியர் ஆக்ஷன் எடுத்து கொலகாரம் யாருன்னு கண்டுபிடிங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சார், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா உங்க அசம்பிளியே ஆட்டம் கண்டுறோம். ஜாக்கிரத. சார், பல பேர் மத்தியில அந்த சத்யா வாய்க்கு வந்து அப்படிலாம் பேசுறப்ப நீங்க என் கையை கட்டி போட்டீங்களே சார். அவனை என்ன பண்ணிருப்பீங்க? கொலைக்கிற நாய் எல்லாம் கடிக்காது, தெரிஞ்சுக்கங்க. அரசியல் ராஜதந்திரமே விட்டு பிடிக்கிறதுல தான் இருக்கு. பேசுறவங்க எல்லாம் புத்திசாலி சார். அவர் ஒரு மாஸ்டர் ஆஃப் கிரிமினல்ங்கறத நீங்க மறந்திர கூடாது சார். லுக் மிஸ்டர் கமிஷனர், லிசன், தர்மராஜ் கொலை கேஸ் பண்ணனில பெரிய தலைகள் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. பட் தே ஆர் தி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிக்க முடியாது சார். அதனால தான் நானும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். சட்டம் அதனுடைய கடமையை செய்யட்டும். என்ன நடிப்பு, என்ன நடிப்பு, நடிப்பாது ஓவர் ஆக்டிங். நீங்க அவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசாம இருந்தா விஷயம் எந்த அளவுக்கு போயிருக்காதுல்ல? வாட் ஹேப்பன், என்னாச்சு? என்னாச்சா? தர்மராஜ் கேஸ சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களா? ஆர்பிஐ ல என்னோட டிபாசிட் இருக்கு, எஸ்பிஐ ல எனக்கு அக்கவுண்ட் இருக்கு, இப்ப சிபிஐ. அண்ணா, இந்த கேஸ் நீங்க நினைக்கிற அளவுக்கு சுலபமானது இல்ல. இந்த போட்டோவை பாருங்க. மச பிடிக்கிற நாய், முகத்தை பார்த்தா தெரியும்னு சொல்லுவாங்க, இது அப்படி தெரியலையே. நாம மதம் முடிச்ச யானைன்னு தெரிஞ்சு நம்மளை அடக்கி உண்மையை கண்டுபிடிக்க அங்குசமா வரப்போற பொம்பளை தான் திலகவதி. அங்குசம் அழிக்க நினைக்கிறவ அந்த ஆண்டவனா இருந்தாலும் நான் அழிச்சிடுவேன், தெரிஞ்சுக்க. சிவா, அவ எப்ப வர? Shall I move it? Where's the gym? It's in the basement. Oh, thank you, Kay. Yeah.
வாங்க வாங்க புலனாய்வுத்துறை புலியே உட்காருங்க. தேங்க் யூ சார். மிஸ் திலகவதி, ஒரு முக்கியமான கேஸ் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க தான் இந்த கேஸ விசாரிச்சு கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிங்க. ஷூர் சார், உங்க நம்பிக்கை நான் காப்பாத்துவேன். பட் எனக்கு புரியுது, உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். யூ மே ப்ரோசீட். தேங்க் யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். சரியான ஆதாரங்களோட அவங்கள அரெஸ்ட் பண்றேன் சார். பட் அந்த குற்றவாளிங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க, எந்த தடையத்தையும் விட்டு வைக்கல. நீங்க சொல்றது கரெக்ட் சார். நான் வரப்போற விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இந்த கேஸ் விசாரிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டுருக்காங்க. என்ன பயமுறுத்துற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விளையாட்டை விளையாடி பார்த்தாங்க. நான் வைல்ட் ஸ்டார்ட் தி கேம். இது இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல். வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்து. தேங்க் யூ சார். மிஸ்டர் அசோக் குமார். எஸ் சார். இவர் ரொம்ப திறமையான ஆபீசர், இவர் உங்களுக்கு உதவியா இருப்பார். ஹலோ. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ மேடம். அப்ப நான் பொறுப்படலாமா சார்? ஓகே, கேரி ஆன். ஜென்டில்மேன், மிஸ் திலகவதி சிபிஐ. ஆந்திர பிரதேசத்தை திணற அடிச்சுக்கிட்டு இருந்த நக்சலைட்ஸை அடக்கி நம்பிக்கை நட்சத்திரம் ஆந்திர ஜோதின்னு பேர் எடுத்தவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை போக்கிடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஐ விஷ் யூ ஆல் சக்சஸ். அசோக் மேடம், ஐ வாண்ட் டு சீ தி ஸ்பாட். சரிங்க மேடம். சார், இந்த கேஸ் ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. அப்படியா? இன்னைக்கு முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? வேண்டாம். டேய், இங்க சொல்றா? ஆமா, நீ எங்க இங்க? அதுக்குள்ள ஆறு நாள்லயே முடிஞ்சு போச்சா? ஏன் போனதே தெரியலையா? கேப்பீங்க என்ன? புதுசா ஒரு பொண்ணு உங்க கூட வேலைக்கு சேர்ந்த ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நாளா உங்க வலது கையா இருந்த என்னுடைய இடதுகை உடைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. ஏன்டா கேக்கணும்? நீ எங்கயாச்சும் ஏதாச்சும் ஒரு நினைப்புல கீழே விழுந்து உடைச்சிட்டு வருவ, அதனால உன்னை கேட்க முடியுமா? அப்படி கேட்டா ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுவ. இந்த பார், நான் உங்ககிட்ட எதுவுமே பேச தயாரா இல்ல. என்கிட்ட பேசுங்க. இந்த பார், ஆறு நாள் லீவ் முடிஞ்சு ஒரு நாள் வேலைக்கு வந்திருக்கேன். இப்ப நான் உனக்கு வேலை கொடுக்கறேன். நேர போய் அந்த திருட்டு கேச. எந்த திருட்டு கேசல? அதான்டா, அந்த கோயில் அண்டா உண்டா காணா போச்சுல, அது எங்க காணா போச்சு, எப்படி காணா போச்சுன்னு டீட்டெயிலா கண்டுபிடிச்சோன்னு சொல்றான். நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டியா? சரி, இதுல ஒரு 600 ஜெராக்ஸ் எடுத்து வா. ஏன் வேர்க்கடல வைக்க போறீங்க? இந்த பாரு சார், அனாவசியமா ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. அவரே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு. இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணாதீங்க சார். டார்ச்சரா? நீ என்ன பார்த்து டார்ச்சர்னு சொல்றியா? சொல்லுமா, இவ்வளவு நாளா நான் எல்லாருக்கும் டார்ச்சர்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப நீ எனக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வாட் எ டென்ஷன். லீவுல எதுவும் கௌரவம் படம் பாத்தியா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. வணக்கம் சார். இத இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கோம். வெளியில வேணா சொல்லலாம். மூதேவி வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? வர 15ஆம் தேதி நான் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு இருக்கேன். அதை வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க தான் கொஞ்சம் டீடைலா தெளிவா பார்த்து சொல்லணும். நான் சொல்லணுமா? என்னடா அது? அதுக்கு ஐயர் விட்டு தான் போனோம். இங்க எதுக்கே வந்த? வெளியில போர்டு பாக்கல, துப்பறியும் புலி தேவராஜ் உருமுது பாரு. அது தெரிஞ்சுதாங்க வந்திருக்கேன். நான் 1 ரூபாய் கொடுத்து ஒரு கோழி முட்டை வாங்கினா கூட
அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தண்ணிக்குள்ள போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி வாங்கி தான் எனக்கு பழக்கம். இப்போ என்னங்கற கல்யாணத்துக்கு முன்னால முட்டை வாங்கி தின்னு உடம்ப தத்தனான். அதானே ஆசைப்பட்டத வாங்கி தின்னு போ வெண்ண தள்ளு தள்ளு நீ தள்ளியா follow me சார் சார் அது இல்ல சார் அப்ப போயா சார் கொஞ்சம் நில்லுங்க சார் என்ன சொல்லியா நான் கல்யாணம் பண்ண பொண்ண பத்தி எனக்கு சில தகவல்லாம் வேணும். அவ எப்படிப்பட்டவ நல்லவளா கெட்டவள அவளுடைய குணாசிங்கள் எப்படி அவள் நடவடிக்கைகள் எப்படி யாராச்சும் லவ் பண்றாளா? இதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அந்த லவ் எது வரைக்கும் வளர்ந்திருக்கு தியேட்டர் வரைக்குமா இல்ல பீச் வரைக்குமா இல்ல ஹாஸ்பிடல் லெவலுக்கே போயிருச்சா இந்த மாதிரி டீடைல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் இருக்கீங்க. இது என்ன துப்பறி ஆபீஸ் என்னச்சியா இல்ல பொண்ணு பாக்குற தரகர் ஆபீஸ் என்னச்சியா? நீ இடம் மாறி வந்த இடத்தை காலி பண்ணு சார். உங்களால முடியல முடியும் சொல்லிட்டு போங்க சார். உங்கள மாதிரி ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்கு அங்கேயும் பாத்துக்கிறேன். என்ன வார்த்தடா சொன்ன நீ? எங்க அண்ணனை பார்த்தடா அந்த வார்த்தையை சொன்னேன். எங்க அண்ணனால முடியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுடா. உன்னோட அட்ரஸ், போட்டோ, அட்வான்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துப்போ. ஃபுல் டீடைல் அண்ணன் குடுப்பாரு. குறா ராஸ்கல், என்ன வார்த்தடா சொன்ன நீ? போடா. என்னது அவனா ஆரம்பிச்சா அவனா முடிச்சா அவனே அட்வான்ஸ் ஆகி போயிட்டு இருக்கான். அடே நில்றா அடே. அந்த பில்டிங்ல ஸ்ட்ராங் செக்யூரிட்டி ஏர்பட் பண்ணுங்க. அந்த பில்டிங்ல மேடம். எஸ். நீங்களே அங்க போறது பெட்டர். ஓகே மேடம். குட். சார் தர்மராஜ் கொலைய பத்தி ஏதாவது? அவ அதிர்ஷ்டம் இல்லாதவ. ஐபிடி வித் தர்மராஜ். பாவ். என்னமோ கனவு கண்டா. விதி போய் சேர்ந்துட்டா. ஓகே விஷயத்துக்கு வாங்க. உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. ஏலங்க திட்டத்தை நம்ம ஏமாந்து போயிட்டோம் சார். அந்த ஃபைல்ல கையெழுத்து போட மாட்டேன்னு விஸ்வநாத் ரொம்ப அடம்பிடிக்கிறான் சார். விஸ்வநாத் அவ விஷயத்தை நான் பாத்துக்கார். அதுதான் சார் எங்களுக்கு பயமா இருக்கு. தட்டுங்கள் திறக்கப்படும்னு வேதத்துல இருக்கு. நானும் தட்டுற தெளிவாயிடும். சிவா கொஞ்சம் அன்னைக்கு எழில் நகர் ஆஸ்பத்திரிக்கு முதல் பேஷண்டா நான் தான் அட்மிட் ஆவேன். நீ தான சொன்ன சார் அன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்காம. இன்னைக்கு உன் டெட் பாடி அனாத பணமா நாரப்போகுது. பெட்டர் சார் இவ போனத்த கார்பரேஷன் வண்டியில் அனுப்பி கூவத்துல தள்ளிடுங்க. Thank you.
ஐயா தர்மம் போடுங்க ஐயா. ஐயா இது 100 ரூபாய் டிக்கெட்டுங்க ஐயா. நீங்க உண்மையிலேயே தெய்வம் ஐயா. நீங்க 100 வருஷம் மகராசரா இருக்கணும் ஐயா. டேய் பாயிண்ட் இல்ல இடத்த காலி பண்ணு போ. சரிங்க சம்மா. இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாறலாம் நான் கிடையாது. ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு நினைக்கல. நான் உங்களை நினைக்கிறேனே. ஆமா நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சரியா சொன்னீங்கனா இந்த பெட்டில இருக்க ஒரு குடுதா எடுத்துக்கறலாம். எடுத்துக்கிட்டு உங்க இதயத்துல இடம் கொடுங்கன்னு சொல்ல வந்தேன். யோ என்ன பேச்சு பேசுற நீ? ஐ மீன் உங்களை மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். வைக்கவா? அப்படிங்களா? அந்த பெட்டியை கொஞ்சம் எடுத்து கொடுக்கறீங்களா? மாப்ள செத்துடா நீ. ஓ எஸ் ஓ எஸ். என்னமா கொட்டிட்ட? பத்தலையா? உனக்கு பத்தாது. காரை துப்பினாதான் உனக்கு சரியா இருக்கும். தாராளமா துப்புங்க. ஏன் முதல்ல துப்புறேன்னு சொன்னியா நீ? அடி சண்டாளி. கர்ம கர்ம கர்ம. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். தொழில் இதெல்லாம் ஜகஜந்தான். பணத்துக்கு மயங்காத பத்தினி பெண் இவள். நம்பர் ஒன். ஓகே. சாரி மேடம், என்னால தான் அந்த கொலகாரன் தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போகல, வலையில மாட்டிட்டான். டானியல், ஆஃப்டர் ஆல் இந்த பைக்காக இது ஆஃப்டர் ஆல் இல்ல அபவ. டானியல் வெளியே போ, 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 அவுட். டானியல், உனக்கு ஏதாவது ஆபத்தாயிடும் என்னதானா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஓ டானியல், மை பிரதர், அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நீ எந்த தொல்லையிலையோ மாட்டிக்க கூடாது. நோ,
எதுக்காகனா அது உனக்கு மட்டும் ஆபத்து இல்ல எனக்கு எனக்கு தான் ரொம்ப ஆபத்து டானியல் எந்த நேரத்துல தான் நீ எனக்கு கை கொடுக்கணும் கை கொடுக்கணுமா உனக்கு கை கொடுக்கிறதுக்காக என்ன நம்பினவங்களே நான் கைவிட மாட்டேன் நேத்து நடந்த சம்பவத்தினால அந்த சிபிஐ ஆபீசர் கம்ப்யூட்டர் பிரெயின்ல ஓ உருவம் பதிவாயிடுச்சு அதனால நீ கொஞ்ச நாளைக்கு ரொம்ப பாதுகாப்பான இடத்துக்கு போகணும் அங்கேயே இருக்கணும் எத்தனை நாளைக்கு நான் சொல்ற வரைக்கும் சிவா குட் லக் அண்ணே நம்ம அஸ்திவாரமே அவன் தான் அது நோ டோன்ட் அட்வைஸ் மீ அவுட் Sentimental fools. Oh God. Jodi, yaran par. Hello. Hi, Jodi. May I? Oh, it's okay. Wow, Pramad Mark vedala. Hello, Vishwanath. How are you? By the by, Meenu inge? I think she's there. Meenu. Oh. Meenu? Yaar ivanga? Hi Meenu. Ah, chee 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 chee. Shim 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 shim. Mr. Vishwanath, eppadi irukku unga Edilnagar project? Neenga I'm sorry. Dharmaraj settu poitaar illa? Adavadhu saagichitaanga. Mr. Vishwanath, yaar kola pannirupaanga? எதுக்கு கொலை பண்ணிருப்பாங்க அதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு நான் கேட்டது மிஸ்டர் விஸ்வநாத் உங்ககிட்ட இல்ல ஜோதி எங்க நீங்க யாருன்னு தெரியல வீட்டுக்குள்ள வந்து இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேக்குறீங்களே மம்மி டாடி ஏன் பெட்ரூம்க்கே வந்து பாத்ரூம் கதவு திறந்து என்ன பார்த்து ஷேம் ஷேம்ங்கறாங்க இந்த ஆண்டி யார் மம்மி நான் யாருன்னு கேட்டல்ல இலகவதி சிபிஐ நீங்க கேட்டதக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன் மீனு ஓடி போய் Dress change பண்ணிட்டு வாமா போ 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 லுக் மேடம் சிபிஐ ஆபீசருக்கு இந்த வீட்ல என்ன வேலை வேலை இருக்குங்க மிஸ்டர் விஸ்வநாத் உங்களுக்கு டானியல் யாரன்னு தெரியுமா எந்த டானியல் இந்த டானியல் தெரியும் மிஸ்டர் அசோக் எஸ் மேடம் அரெஸ்ட் ஹிம் ஓகே மேடம் அரெஸ்ட் ஹிம் இந்த டானியல் ஒரு ப்ரொபஷனல் கில்லர் இவன் தான் தர்மராஜையும் கொலை பண்ணிருக்கான் இந்த டானியல் சதியில உங்களுக்கு சம்பந்தம் இருக்குறதனால உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு நோ எனக்கு எனக்கு இதெல்லாம் மேடம் மூவ் விசு நோ விசு எனக்கு நோ நோ விசு எனக்கு 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 மேடம் இந்த கொலைக்கு விஸ்வநாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க சாரி அதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லிக்கங்க ஆபீசர் எஸ் மேடம் டெலிபோன் லைன்ஸ் கனெக்ட் பண்ண சொல்லுங்க ஓகே மேடம் எனங்க 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 எனக்கு வந்து ஏ விஸ்வநாத் அரெஸ்ட் பண்ணதனால உன்ன ஒரு போது செத்து போய்டாத ஐ நோ ஹவ் டு சேவ் ஹிம் Your Honor, business magnate Dharmaraj kolai case-la our partner Mr. Vishwanath ku sambandham irukkiradanaala arrest panni court-la aazir pannirken. Indha case-la sambandhapatta mukkiya sakshigala visarana seivadharku thaangal anumathi valangumaru kettukolgiren. Permission granted. Thank you, Your Honor. By the by, Mr. Vishwanath, unga tarappula vaadaadradhukku vakkil yaaravad irukkaangala? Yes, Your Honor. Your Honor, குற்றவாளி கோணில் இருக்கிற மிஸ்டர் விஸ்வநாத் சில கேள்விகள் கேட்க அனுமதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. Thank you, Your Honor. Mr. Vishwanath, நீங்களும் தர்மராஜும்
எழில் நகர் ப்ராஜெக்ட் விஷயமா தாராறு பண்ணிக்கிட்டது உண்மைதானா? தர்மராஜ் கொலை செய்யப்படுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அங்க போயிருந்தீங்களா? மிஸ் பிரேமா சொன்ன மாதிரி அடிதடி வர்ற அளவுக்கு ஆயிடுச்சுல. பேச்சு வீணா வளர்ந்துச்சு அவ்வளவு. ஆனா கொலை பண்ற அளவுக்கு நான் மோசமானவன். கோடிக்கணக்கான ரூபா டீலி யாரையும் மோசமாக்கிடலையா? சோ யுவர் ஆனர், இந்த சாட்சிகளை வச்சு பார்க்கும்போது தர்மராஜுக்கும் விஸ்வநாதுக்கும் தராறு நடந்திருக்கு, பணத்துக்காக கொலை செய்யற டேனியலுக்கும் விஸ்வநாதுக்கும் இடையில சம்பந்தம் இருந்திருக்குன்னு தெளிவா தெரியுது. சோ யுவர் ஆனர், நோ நோ யுவர் ஆனர், இதெல்லாம் கட்டுக்கதை. என் தெய்வமா இருக்கிற என்னோட விஸ்வநாத், ஐம் சாரி மிஸ்டர் விஸ்வநாத் குற்றவாளின்னு சிபிஐ திலகவதி சொல்ல சாட்சியங்களை வச்சு முடிவெடுக்க சாத்தியம் இல்ல. இது ஒரு பொய் வழக்கு யுவர் ஆனர். அந்த டேனியல் யாருன்னு இவருக்கு தெரியாது. நிஜமாவே அவருக்கு இவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. கூல் டவுன் ஜோதி, கூல் டவுன். உங்களுக்கும் டேனியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கறீங்க இல்லையா? யுவர் ஆனர், குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, சூதுவாத தெரியாதுன்னு சொல்லுவாங்க. விஸ்வநாத் ஃபேமிலிக்கு டேனியல் தெரியுமா இல்லங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு விஸ்வநாதோட மக மீனுவ சில கேள்விகள் கேக்குறதுக்கு கோர்ட் அனுமதி கொடுக்க வேண்டும். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். மீனு, இந்த போட்டோவை நல்லா பாரு. இந்த அங்கிள் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. குழந்தைங்க பொய் சொல்லக்கூடாது. இன்னொரு தடவை நல்லா பார்த்து சொல்லு. சொல்லு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். குழந்தைங்களை மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறது நியாயம் இல்ல. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். சரி நீ போ. மிஸ்டர் விஸ்வநாத், இந்த டேனியல் யாருன்னு உங்களுக்கும் தெரியாதா? தெரியாது. கிரேட் யுவர் ஆனர், இங்க நான் கடைசியா மிஸ்ஸஸ் ஜோதி விஸ்வநாத் அவர்களை லாயரா இல்லாம விஸ்வநாதோட மனைவியாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்ஸஸ் ஜோதி விஸ்வநாத், இவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியாதா? தெரியாதில்ல. சரி, நீங்க போகலாம் மேடம். யுவர் ஆனர், எந்த லாயர் மிஸ்டர் விஸ்வநாத் நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு டிஃபென்ஸ் லாயரா வாதாடினாங்களோ அவங்களே கொலகாரன தெரியும்னு ஒத்துக்கிட்டாங்க. சோ விஸ்வநாதோட ஃபேமிலிக்கும் டேனியலுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது உறுதியாயிடுச்சு. என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல சம்பவம் நடந்த இடத்துல சில முக்கியமான தடையும் கிடைச்சது. அது என்னன்னா, ஒரு பேக். அந்த பேக்ல விஸ்வநாத் ஃபேமிலியோட போட்டோஸ், அப்புறம் ஒரு டைரி. அந்த டைரியில விஸ்வநாத் ஃபேமிலிக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கத்தை பத்தி எழுதி இருந்தது. அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் இதுல இருக்கு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு மிஸ்டர் தர்மராஜ் கொலை வழக்கில் விஸ்வநாத்துக்கு சம்பந்தம் இருக்கின்ற குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தி விஸ்வநாத் அவர்களை கோர்ட் கஸ்டடியில் இருக்க வேண்டும் என தீர்மானித்து நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைக்கிறது. எத்தனை மணிக்கு வர சொன்ன? 10 மணிக்கு. இப்ப மணி என்ன? அது இப்ப மணி என்ன? 10:30. இது மீதி இருக்கிற ஹாஃப் லைஃப் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல சார். பிரஷர். செய்யறது கொலையா இருந்தாலும் கரெக்ட் டைம்க்கு செய்யணும்டா. அதுக்கு பேர் தான் பங்க்சுவாலிட்டி. புரியல? என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏய், புரியலையா? புரியல நான் புரிய வச்சிடுறேன். அண்ணே வந்துட்டான்.
உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்ன? நீ இப்ப வந்திருக்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. சார் ரொம்ப கோச்சிக்கிட்டாரா? பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. குட் மார்னிங் சார். கடமை தவறாத அதிகாரி, நேரம் தவறி வந்திருக்கியே, கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நான்சென்ஸ். கோபத்துல கூட பிரச்சனையோட பேசுறீங்க சார். பேசாத. I'm extremely sorry, sir. சார் என் சூழ்நிலை புரிஞ்சுக்கங்க. ஊருக்கே தெரிஞ்ச கேஸ், சிபிஐ விசாரணையோட தான் என் கஸ்டடியில இருக்கு. அதுல இருக்கிற சிக்கலே. எந்த சிக்கலையும் என்னால சமாளிக்க முடியும். ஓகே, நான் சொன்னதை மட்டும் செய். Come on. விஸ்வநாத் கிட்ட இருந்து எனக்கு ஒரு கையெழுத்து வேணும். உனக்கு சேர வேண்டிய அமௌண்ட் உன்னோட அக்கவுண்ட்க்கு வந்துரும். உன்னோட பவரை யூஸ் பண்ண கையெழுத்து மட்டும் சார். நோ 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 எக்ஸ்பிளனேஷன்ஸ், நோ எக்ஸ்பிளனேஷன். டியூட்டி டியூட்டி ஆபீஸ் சார். டைம் இஸ் பிரஷியஸ். சரி சார். அம்மாடி அப்பா, வீர திருமகள், வேலுநாச்சியாரின் மருமகள், ஆல் டெஸ்டிலும் ஓகே அவை. ஓகே தம்பி. என்னங்க வெக்கப்படுற பார்த்தாவே தெரியல உங்களுக்கு. அப்ப கல்யாணம் ஆகல. ஆமா, அதுக்கு என்னப்பா? I will meet you. யாங்கிட்ட இல்லங்க அது. நான் உங்களை சந்திக்கிறேன்னு சொன்னேன். சந்திக்கிறீங்களா? ஏன் மாப்பிள பெரிய மாப்பிள மாதிரி பொண்ணுங்களா? தொழில் மாறுதே. கையெழுத்து போட மாட்ட, போட மாட்ட. இது வெறும் சாம்பிள் தான். கையெழுத்து போடல, வெட்டி புதைச்சிருவேன். என்னாச்சுமா? ஏன் அழுற மம்மி?
டாடிய பாக்கணும் மம்மி. அழாதம்மா, மம்மி சொல்றது கேளு, நாளைக்கு பார்க்கலாம். ப்ளீஸ் மம்மி, டாடிய பாத்தே ஆகணும். பார்க்கலாம், கட்டாயம் பார்க்கலாம். டாடிய இப்பயே பார்க்கணும் மம்மி. அழக்கூடாதம்மா, இப்ப இருட்டாயிடுச்சு இல்லையா, காலையில நானே உன்னை கூட்டிட்டு போறேன். ப்ராமிஸ். விஸ்வநாத், உன்னை பாக்குறதுக்கு உன் வீட்ல இருந்து வந்திருக்காங்க. ஜோதி, மீனு, நான் யாரையும் பார்க்க விரும்பல. விஸ்வநாத், அவங்க உன்னை பாக்குறதுக்கு ஆவலோட வந்திருக்காங்க. இப்படி அவங்களை நெக்லெக்ட் பண்றியே, அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அதுக்காக இந்த முகத்தை எப்படி சார் காட்டுறது? நாட்டுல மோசடி பண்ணவங்களே முன்ஜாமீன் வாங்கிட்டு ராஜா மாதிரி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நீயும் பயப்படுற? கமான். எந்த தப்பும் பண்ணாத நிரபராதி நீங்க, எதுக்காக தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? நீங்க உங்களே நினைச்சிட்டு இருக்கா, உங்களை பார்த்தே ஆகணும்னு தாத்துல இருந்து சாப்பிடாம அழுதுட்டு இருக்கா. பாருங்க விசு, பாருங்க விசு. டாடி, இனிமேல கோமா, நானும் மம்மியும் வந்திருக்கோம். பாருங்க டாடி, டாடி பாருங்க, டாடி பாருங்க, டாடி பாருங்க, டாடி. ரத்தம், டாடி என்னாச்சு? மம்மி, டாடிக்கு ஏன்? ஹாய் ஜோதி, வாட் எ சர்ப்ரைஸ். Can I help you? என் விஸ்வநாத் உனக்கு என்ன துரோகம் பண்ணாத அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்னோட கடமையதான் செஞ்சேன், அவ்வளவுதான். கடமை? உனக்கு மட்டும்தான் திறமையா பேச தெரியும் நினைச்சிட்டு இருக்கல. நீயும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாடுறியே, உனக்கு ஈவிரக்க எதுவுமே கிடையாது. அதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கும்? பேண்டையும் ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டு ஆம்பளை மாதிரி திரிஞ்சிட்டு இருக்க உனக்கு, வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க என்னோட வேதனை உனக்கு எப்படி புரியும்? ஒரு பொண்ணுக்கு சாகர வரைக்கும் அவ புருஷன் தான் அவளுக்கு சாஸ்வதம். அப்படிப்பட்ட அவரையே என்கிட்ட நிறையமா பிரிச்சிட்டியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா. ஜோதி, உன்னோட வேகம் புரியுது எனக்கு. ஆனா நாட்டுல நியாயம், நீதி, தர்மம், சத்தியம், அஹிம்சை அத்தனையும் இப்ப செத்துக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அந்த பாரத மாதாவியே நடுரோட்ல வச்சு மானபங்கம் படுத்துறாங்க. மதம் பிடிச்ச யானைகளை அடக்க நாங்க சட்டத்தை அங்குசமா ஏந்தி போராடிட்டு இருக்கோம். அதுக்காக ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கிற என்னோட விஸ்வநாத்தை டார்ச்சர் பண்றதுதான் நீங்க கடமையை நிறைவேற்ற லட்சணமா, இல்ல அதுதான் உங்க சட்டமா? டார்ச்சரா? எஸ் எஸ். சென்ட்ரல் ஜெயில இருக்க என்னோட வீட்டுக்காரர் கொடூரமா சித்திரவதை செஞ்சிருக்காங்க. என் விஸ்வநாத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நியாயத்துக்காக நான் நடத்த போற போராட்டத்துல உங்க அத்தியாயமே முடிஞ்சு போயிடும். மேடம் உட்காருங்க. நான் விஸ்வநாத பாக்கணும். மேடம் என்ன சாப்பிடுங்க? மேடம் நான் விஸ்வநாத பாக்கணும். ஓகே மேடம், பார்க்கலாம் வாங்க. ப்ளீஸ். யார் இந்த அநியாயத்தை செஞ்சது? என்னங்க
இது அநியாயங்கறீங்க. இது ஒண்ணு புதுசு இல்ல மேடம். வழக்கம்தான். But this is too much. அவங்கிட்ட இந்த உண்மையை வரவழைக்க. இத தவிர வேற வழி இல்ல மேடம். அதுக்காக இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறதா? இன்ட்ராகேட் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். You have no right to torture him. I'm sorry madam. What sorry? கண்மூடி தனமா அடிச்சு போட்டுட்ட. மேடம். இவ்வளவு அடிச்சு அவன் வாயை தரக்க மாட்டேங்கறான். அதுக்கு அப்புறம் அவன குஞ்சி குலவியா விசாரிக்க சொல்றீங்க. குற்றவாளி கிட்ட கருணை காட்டினா கொலைகாரன கோட்டை விட்டு வேண்டியதான். I'm 100% sure. அவர் குற்றவாளியா இல்லையாங்கறத தீர்மானிக்க வேண்டியது நாங்க. முதல்ல விஸ்வநாத்க்கு ட்ரீட்மென்ட் கொடுங்க. ஜெயிலர், don't repeat this. This is my order. விஷ்ணுநாத்க்கு நடந்த கொடுமைக்கு வருத்தப்படுறேன். என்ன மன்னிச்சிடு. மன்னிப்பு. அதை கேட்கிற அருகதை உனக்கு இல்ல. ஜோதி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். விஷ்ணுநாத் கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் அந்த ஆபீசர் கொடூரமா நடந்துட்டாரு. உண்மை? எந்த உண்மை? டேனியலுக்கும் உங்க குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற உண்மைய. அந்த டேனியல் யாரு, எங்க இருந்து வந்தா, எங்க போனா, எந்த விவரமும் எங்களுக்கு தெரியாது. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைச்ச அந்த பாவி எங்க போனா எங்களுக்கு என்ன? இவ்ளோ பெரிய சிக்கல்ல ஒரு நல்லவரை மாட்டி விட்டுட்டு அவ மட்டும் தப்பிச்சு ஓடிட்டான். அவ ஒரு நயவஞ்சக. அண்ணனே, நயவஞ்சகன்னு சொல்லலாமா? அண்ணே, அந்த புனிதமான உறவோட அர்த்தம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா எங்களை ஆபத்துல மாட்டி விட்டுருக்க மாட்டான். உங்களை மாட்டி விடணும்னு நினைச்சிருந்தா அந்த டைரிக்காக வந்திருக்கவே மாட்டான். What do you mean? டெத் ஸ்பாட்ல தடயமா கிடைச்ச டைரியில உங்க குடும்பத்தோட இருந்த மறக்க முடியாத நினைவுகளை குறிச்சிருந்தானே தவிர தன்னோட சுக துக்கங்களை எழுதவே எழுதல. அந்த டைரி எங்களுக்கு கிடைச்சா உங்க எல்லாருக்கும் ஆபத்துங்கிற பயத்துல தன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம என்னையும் ஏமாத்திட்டு அந்த டைரி எடுத்துட்டு ஓடிட்டான். எங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருந்தா இங்க வந்து உண்மையை சொல்லி அவரை காப்பாத்திருக்கலாம் இல்லையா? கரெக்ட், தட்ஸ் தி பாயிண்ட். டைரி அவனுக்கு கிடைச்ச உடனே உங்களுக்கு தொலை வராதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா டைரியில இருக்கிற மேட்டர் நான் ஜெராக்ஸ் எடுத்தது அவனுக்கு தெரியாது. அதுக்கு மேல நடந்தது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருப்பான், விஸ்வநாத காப்பாத்திருப்பான். பட் ஜோதி, இந்த கொலை கேஸ்ல விஸ்வநாத்துக்கு சம்பந்தம் இல்லாம இருக்காது. தர்மராஜ தீர்த்து கட்டணுங்கிறதுக்காக தான் விஸ்வநாத் டேனியல வரவழைச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நோ, இட் இஸ் இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள். ஜோதி, இந்த பணம் இருக்கே, அது பாதாள வரைக்கும் பாயணும் தெரியாது. இன்னைக்கு மனுஷ பணத்துக்காக எந்த தப்பையும் பண்ண தயாரா இருக்கான். அந்த ஆசையில தான் விஸ்வநாத் இப்படி எல்லாம். நோ, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. நீ அவரை பத்தி என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஜோதி, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மூணையும் காப்பாத்த நானும் நெத்தியில இருக்கிற பொட்டுக்காக மட்டும் போராடுற நீயும் நீதி தேவதையோட ரெண்டு கண்கள் மாதிரி நியாயத்தையும் தர்மத்தையும் காப்பாத்துற வரைக்கும் நாம யாரையும் நம்ப கூடாது. நம்ம நிழல கூட உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. போக போக நீயே தெரிஞ்சுப்ப. நல்லா இருக்கியா ஜோதி? மீனு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் விசோ. தினமும் டேடி எப்ப வருவார், டேடி எப்ப வருவார்னு குழந்ததா கேட்டுக்கிட்டே இருக்க. ஜோதி, டேனியல பத்தி? நோ நோ விசோ, அவன் பேரை சொல்லாதீங்க ப்ளீஸ். அவன் பேரை சொல்லாதீங்க. எதுக்கு ஆத்திரப்படு? ஆத்திரப்படாம வேற என்ன செய்ய முடியும் விசோ? கலகலான்னு இருந்த நம்ம குடும்பத்தை இப்படி கதிக்கரங்க வச்சுட்டேன் விசோ. இடியட் விசோ, பேலும் கிடைக்கல, எந்த வித க்ளூவும் கிடைக்கல. எனக்கு அந்த ஆண்டவ மேல நம்பிக்கை இல்லாம போச்சு. ஜோதி, தெய்வம் இரு. தெய்வம் இருந்தாரு விசோ. நாம உன்ன கேட்கட்டுமா? கேளு ஜோதி. நீங்க இது வரைக்கும் என்கிட்ட இருந்த எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. ஆமா. அப்படின்னா டேனியல பத்தி மட்டும் என்ன? நீங்களும் டேனியலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு காரணம்? காரணம் டேனியல் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அந்த கோபத்துல நீங்க டேனியல வர வச்சு
இங்க வந்து இவ கேரக்டர் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணி சொல்லணும் அனுப்புனா இவ கூட சேர்ந்து டூயட்டா பாடிட்டு இருக்க என் அருமாளுக்கு வேணாசா நிறுத்துடா நீங்க வாங்க இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன சந்தேகப்பட்ட நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என் மேல சந்தேகப்பட மாட்டேன்னு என்ன நிச்சயம் நான் நல்லவதாங்கிறது இவர் சொல்லிதான் உனக்கு தெரியும் ஆனா அத இவர் நேரடியா பார்த்தவர் இவர் எனக்கு தாலி கட்டுறதாண்டா நியாயம் கிண்டடா தாலி கட்டா டாவா கட்டுங்க கட்டிடுமா அருவா கையில வச்சிருக்கானே அவன் கிடக்குறான் போடா நல்லா இருக்கு ஹலோ மிஸ்டர் சத்யா வெல்கம் சிபிஐ திலகவதி என்னோட ஒரு கே விளையாட வரீங்களா உன்னோட சேர்ந்து விளையாட நான் வரல உன் ஆட்டத்தை எல்லாம் அடக்கி காட்ட வந்திருக்கேன் இந்த மாதிரி டயலாக கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு எஸ் ஐ நோ உனக்கு சுவிட்சர்லாண்ட்ல கெஸ்ட் ஹவுஸ் சுவிஸ் பேங்க்ல அக்கவுண்ட் இந்த நாட்டுல நடக்கிற அநியாயத்துக்கும் அராஜகத்துக்கும் பின்னாடி உன்னோட கைவரிசை இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ நேருக்கு நேரு மோதுற ஒரு புலி இல்ல முகம் காட்ட முடியாத கோழையான பூனை எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு கண்ணா இருக்கிறது கதர் முதுகெலும்பா இருக்கிறது காக்கி ஆதரவா இருக்கிறது காவி இவங்க சப்போர்ட்ல தான் நீ இந்தியாவில மகாராஜா மாதிரி இருக்கேன்னு தெரியும் பட் இந்த சத்யா சதிகாரன் எல்லாருமே சொல்ற மாதிரி நான் பண்றேன் இம்பாசிபிள் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற தடி தடி ஆம்பளைங்களை என்ன ஒண்ணும் பண்ண முடியல யூ ஆஃப்டர் ஆல் அ லேடி ஐ மீன் பொம்பளை பொம்பளை வீரத்துக்கு முழு உதாரணமா இருந்த ராணி மங்கம்மா சாந்தத்துக்கு மற்றொரு பெயரா இருக்கிற மதர் தெரேசா சுதந்திரத்துக்கு போராடின சரோஜினி நாயுடு சமத்துவத்துக்கு கொடி பிடிச்ச இந்திரா காந்தி உன்னை பெத்தெடுத்தவளும் ஒரு பொண்ணுதாங்கறத மறந்துறாத வாவ் டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இப்ப சொல்ல போறது கேளு அது இன்னும் நல்லா இருக்கும் தர்மராஜ் கொலைக்கு திட்டம் போட்டவன் நீ இன்னும் தீத்து கட்டினது டேனியல் இன்னும் விஸ்வநாத் நிரபராதி இன்னும் எனக்கு தெரியும் குட் வெரி குட் ஆனா உன்னால நிரூபிக்க முடியாது ஐ கேன் ப்ரூவ் இட் உன்னோட டேனியல வெளியே கொண்டு வந்து உண்மை எதுன்னு புரிய வைக்கிறேன் உன்னை தூக்கு மேடையில ஏத்தி காட்டுறேன் என்ன ஏசி ரூம்ல கூட வேர்த்து கொட்டுது இந்த தொடச்சுக்க இந்த சின்ன வெள்ள துணிய பெருசாக்கி ஓ பணத்து மேல போர்த்த வேண்டியிருக்கும் இந்த திலகவதி என்னைக்கும் சாவு காஞ்சிரவ இல்ல உன் சாவ எதிர்பார்த்துட்டு இருக்கிறவ சத்யா கவுண்ட் யூர் டேஸ் சார் நீங்க எங்க விஸ்வநாத் கையெழுத்து போட்டானா சீக்கிரமா வாங்கிடுறேன் சார் நானே வாங்குறதா உத்தமம் எங்க எங்க இந்த விஸ்வநாத் சார் 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 இங்க நீங்க வந்ததே தப்பு நேரடியா நீங்க இந்த விஷயத்துல தலையிட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வெளியே தெரிஞ்சிடும் என் எதிர்காலமே நாசமாயிடும் இப்ப என்னோட ஃபியூச்சர் பாழாயிடும் அந்த சிபிஐ திலகவதி என்கிட்ட வந்து ஓ விஷயம் எல்லாருக்கு தெரியும் உன்னை அரெஸ்ட் பண்ற பாருன்னு சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணிருக்கா அதனால இன்னைக்கு இந்த கதைக்கு மங்களம் பாடும் I want Viswanath's signature and I want to kill Daniel within 24 hours சார் இன்னும் ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அவன் எலும்ப எண்ணி நான் கையெழுத்து போட வைக்கிறேன் இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ கையெழுத்து வாங்கலன்னா நாளை காலையில சூரியனை பார்க்க மாட்டேன் என் பேரு சத்யா நான் சொல்றதும் சத்தியம் That's it. நான் நினைச்ச மாதிரியே நடக்குது நான் முடிவு பண்ணது எல்லாம் கரெக்டாவே இருக்கு மேடம் விஸ்வநாத் ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கான் கையெழுத்து போடலன்னா நாளைக்கு காலையில அவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு
அந்த சத்யா ஜெயிலர் கிட்ட வான் பண்ணிருக்கான். நினைச்சது நடக்கலனா விஸ்வநாத கொலை பண்ண கூட அவங்க தயங்க மாட்டாங்க மேடம். உங்களால மட்டும்தான் விஸ்வநாத காப்பாத்த முடியுங்கிற நம்பிக்கையில நான் உங்களை தேடி வந்திருக்கேன். அந்த ஜெயிலர் ஜெயிலர் விஸ்வநாத சித்திரவதை செஞ்சானிக்கு அவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அவனை பயன்படுத்தி அவனை ஆட்டி வைக்கிற சூத்திரதாரி யாருன்னு கண்டுபிடிக்கதா நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணேன். நவ் ஐ காட் ஹிம். பாருங்க எந்த பதவியை அவன் தப்பா யூஸ் பண்றானோ அதே பதவியை நீங்க யூஸ் பண்ணி விஸ்வநாத காப்பாத்துங்க. எதுக்கும் பயப்பட வேண்டாம். எந்த கஷ்டம் வந்தாலும் சந்திச்சே ஆகணும். டியூட்டி இஸ் காட். டூ ஹிம் ஜஸ்டிஸ். எஸ் மேடம். இந்தா கையெழுத்து போடு. நோ நோ போட மாட்டேன். யூ பாஸ்ட் நீ என்ன ஏமாத்த பார்த்த தாய் அடிக்கிற அடியில குணம் ஆயிடுவேன். நீதான் வெறிபிடிச்ச மிருகமா மாறிட்ட. இன்னொரு தராம மேல உன் கை பட்டது உன் உயிருக்கு நான் பொறுப்பாளி இல்ல. நான் சொல்றத கேளு. என்கிட்ட விளையாட நான் உன்னை விட சீனியர் ஆபீசர். விளையாடாத போடா. ஒரே ஒரு முறை என் ஃப்ரெண்ட் விஸ்வநாதையும் என் தங்கச்சி ஜோதி குழந்தை மீனாவையும் பார்த்துட்டு போயிரு. நோ டேனியல், அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து இருக்கு. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சத்யா. உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் இத்தனை நாள் அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு இருந்தேன். ஆனா இப்போ உனக்காக நாட்டை விட்டே போக போறேன். அதுக்கு முன்னாடி அவங்களை நான் பார்த்தே ஆகணும். பார்க்கணுமா? பார்த்தே ஆகணுமா? போ, ஜெயில உட்கார்ந்து கம்பியில இருக்கிற விஸ்வநாத போய் பாரு. உன்னோட கையால தர்மராஜ கொலை பண்ண அந்த பழிய விஸ்வநாத மேல போட்டு நான் தான் ஜெயிலுக்குள்ள தள்ளுன. இப்ப நானும் நீயும் ஜெயிலுக்குள்ள போக கூடாது. அதனாலதான் போகணுங்கிற நடந்ததுக்கெல்லாம் நீயும் நானும் தான் காரணம். இந்த உலகத்துக்கு இன்னைக்கே இப்பவே நான் சொல்ல போறேன். என் சாம்ராஜ்யத்துக்கு நீதான் ஆயுதம் நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா அதே ஆயுதம் ரிவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஆயுள் முடிஞ்சு போச்சு. ஜோதி, மீனு, ஜோதி, மீனு,
டானியல் விஷ்ணாத் ஞாபகம் இருக்கா ஏ பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கியே ரொம்ப தேங்க்ஸ் டேய் நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண விஷ்ணாத் நோ நோ பேசாதடா நீ பண்ண தப்புக்கு என்ன அரெஸ்ட் பண்ணாங்க விஷ்ணாத் ஜெயில ஜெயில தள்ளி என்ன சித்திரவதை பண்ணாங்க விஷ்ணாத் நான் சொல்றத கேளு ப்ளீஸ் சந்தோஷமா சந்தோஷமா ஜோதி பீரு எங்கிட்ட இருந்து பிரிச்சு அவங்களை அனாதையாக்கி கோபத்தோட நிம்மதிய கெடுத்துட்டி சந்தோஷமா சந்தோஷமா என் தோள்ள கை போட்டு உன்னோட அக்காவை என் மனைவி ரூபத்துல பாக்குறேன் ஜோதி உச்சக்குளிர புகழ்ந்தது மீனு கிட்ட அளவில்லாத அன்பு காட்டது இதெல்லாம் நீ பண்ண கொலைய ஏன் போறதுக்கு தானே இப்படி நாடகவாடி துரோகம் பண்ணதை விட குடும்பத்தோட கொண்டு இருந்த ரொம்ப நல்லா நான் நம்பிக்கை துரோகி இல்ல விஸ்வநாத் நான் பணத்துக்காக கொலை செய்யறவங்கிற விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சேன் எதுக்காக மறைச்சேன் தெரியுமா என் உயிருக்குயிரா உன நேசிச்சதுனாலதான் ஜோதியை என் உடன்பிறவா சகோதரியா நினைச்சதுனாலதான் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க உனக்கு அநியாயம் நடந்திருக்குங்கிற விஷயம் எல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது உண்மை தெரிஞ்ச உடனே அந்த தேசத்துறையின் முகத்துல காரி துப்பிட்டு அவ சாம்ராஜ்யத்தை எட்டு உதச்சிட்டு வந்துட்டேன் விஸ்வநாத் வேண்டாம் நீ மட்டும் என்ன துரோகின் நினைக்காத அதை என்னால தாங்க முடியாது சட்டத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கு ஆறு புல்லட்ஸ் இருக்கு ஒரு புல்லட்ல நான் சாக மாட்டேன் ஏன்னா உங்க அத்தனை உயிரை இதயத்துல சுமந்துகிட்டு இருக்கேன் ஃபயர் ஃபயர் ஆன் தி புல்லட்ஸ் கம் ஆன் விஷ்ணுநாத் கம் ஆன் கம் ஆன் என்ன கொட்டிட்டு டேனியல் I'm so sorry please no वाह क्या सीन है डोंट मूव ஓடி போறதுக்காக வா நீ தப்பிச்சிட்டு வந்த அதெல்லாம் லுக் நீ தப்பிச்சிட்டு போக பிளான் போட்டு கொடுத்ததே நான்தான் நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்காக தான் உனக்கு முன்ன நான் இங்க வந்தேன் பாருங்க மேடம் தர்மராஜ கொலை பண்ணது நான் தான் அதுக்கு காரணம் சத்யா விஸ்வநாத் நிரபராதி சட்டப்படி நீங்க என்னதான் கைது செய்யணும் விஸ்வநாத் விட்டுடுங்க பிளீஸ் டேனியல் நீ ஒரு கொலகாரனா இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற மனுஷத்தமைக்கு ஹேட்ஸ் ஆஃப் பட் ஐ ஹேவ் எ பேட் நியூஸ் எந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்தியோ அந்த குடும்பம் அப்படின்னா ஜோதி மீனு அந்த சத்யா எல்லாரையும் கடத்திட்டு போய் நீங்க ரெண்டு பேரும் சரண்டர் ஆகணும்னு மிரட்டிட்டு போயிருக்கான் சத்யா டேனியல் ஆவேசப்பட வேண்டாம் அவன் எங்க இருக்கான்னு நீ சொல்லு அவன் எங்க இருக்கணும்னு நான் சொல்றேன்
நியாயம் தான் ஜெயிக்கும்னு நிரூபிச்சதோட மறுபடியும் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நன்றி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, டேனியலுக்கு. எனக்கா? எஸ் உன்னை பிடிக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, பட் காக்கி சட்டியால சாதிக்க முடியாத வேலைய உன்னோட சென்டிமெண்ட் சாதிச்சிருச்சு. எஸ் இந்தியன்ஸ் சென்டிமெண்டல் ஃபூல்ஸ் னு சொல்லுவாங்க, ஆனா அந்த சென்டிமெண்ட்க்கு இவ்ளோ பவர் இருக்குன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. சோ கம்பனும் வள்ளுவனும் பாரதியும் எழுதுனதெல்லாம் வாழ்க்கையுடைய பிரதிபலிப்பு தானே இந்த உலகத்துக்கு நீங்க புரிய வச்சிட்டீங்க. யூ ஆர் ரியலி கிரேட்.